கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் மறுபடியுமாக இந்த இணையதள ஒளிபரப்பின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபைக்காய், அவருடைய இரக்கத்திற்காக நான் அவருக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் அல்லது தாக்கமானது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பகுதிகளிலும் இது ஆங்காங்கே இப்பொழுது மிக தீவிரமாக பரவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கடந்த 2 நாட்களாக நாம் இணையதளத்திலே நாம் ஒளிபரப்பு செய்யவில்லை, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நாம் அதை செய்ய இயலவில்லை. ஆனாலும் தொடர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் தருவாராக. ஆலயங்கள் எப்பொழுது திறக்கப்படும் என்கிற கேள்வி இன்றைக்கு அநேகர் உள்ளத்திலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் அதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சரியான உத்தரவு வரும் பொழுது நாம் அவைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதுவரைக்கும் நாம் பொறுத்திருக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஆலயத்திலே நாம் வந்து ஜெபிக்கும்படியாக ஆலயம் திறந்திருக்கிறது. நீங்கள் தனி நபராக தனித்து வந்து ஜெபித்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரும்பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர நம்முடைய ஆலயத்தினுடைய ஆராதனைகள் உங்களுக்கு மேலே இருக்கிற ஒளிபெருக்கி மூலமாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். நீங்கள் அதிலே பங்கு பெறலாம். ஆலயத்திற்குள்ளாக நாம் இப்பொழுது தற்காலிகமாக நடத்துவதை குறித்து பின்னர் அதை நாம் யோசித்து நாம் முடிவு செய்யலாம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் ஒத்துழைப்பு தர உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியுமாக உங்களை இன்றைய சிந்தனை கண்டு தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே விசுவாச ஜீவியத்திலே அவன் எவ்வாறு முன்னேறினான் என்பதை குறித்தும் விசுவாச வாழ்க்கையிலே அவன் எதிர்கொண்ட சவால்களை குறித்து நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 14 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது ஆண்டவருக்குள் உறுதிப்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு ஆண்டவரை மட்டுமே சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது முடியாது என்றல்ல, தேவனால் முடியும் என்று நம்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவருக்குள்ளாக நம்மை உறுதிப்படுத்தி எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்பதை ஆபிரகாமின் வாழ்க்கையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே நாம் 2 பகுதிகளாக பார்க்கிறோம் இல்லையா. லோத்துவை குறித்து நாம் சிந்தித்தோம். லோத்து சிறைப்பட்டு போனதை அறிந்து அவனை மீட்கும்படியாக ஆபிரகாம் அவனுடைய ஊழியக்காரரோடு சென்று தீவிரித்து சென்று அவர்களை மீட்டுக் கொண்டதை உங்களோடு நான் சென்ற முறை நான் பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவனுடைய காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே, ஒருவேளை அவருடைய சிந்தையிலே இருந்த ஒரு நல்ல எண்ணங்கள், ப்ரோஆக்டிவ்னஸ் அண்ட் ரியாக்டிவ்னஸ், 2 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். எதிர்மறையான சிந்தனை, நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்கள். அநேக நேரங்களிலே நாம் எதிர்மறையான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் அல்லது நமக்கு சொல்லப்படுகிற செய்திகள் ஒவ்வொரு நாளும் எதிர்மறையான சிந்தனைக்கு நேராகவே நம்மை தூண்டுகிறது. ஒருவேளை எந்த செய்தித்தாளை எடுத்தாலும் முன் பக்கத்திலே அல்லது முகப்பு செய்தியாக தலைப்பு செய்தியாக வருவதெல்லாமே எதிர்மறையான செய்திகள் தான், அதை ஆக்கிரமிக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வளரும் பொழுது நாம் எதிர்மறையான சிந்தனை உடையவர்களாக, அந்த தாக்கத்தை உடையவர்களாகவே நாம் மாறிப்போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து நாம் அதிலே கருத்துள்ளவர்களாக, அவைகளை தவிர்ப்பதற்கு கருத்துள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனை உள்ள ஒரு வாழ்வு அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கை. நேர்மறையான சிந்தனை உடையதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் ஆபிரகாம் செய்து காட்டியதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். அவனுடைய மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு அவனுடைய சந்திப்பு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனோடு அவன் கூட சந்திப்பை குறித்து பார்க்கிறோம். 3 பகுதிகளை இந்த 14 அதிகாரத்தில் நாம் சிந்திக்க முடிகிறது. விசுவாச வாழ்க்கை, ஆண்டவர் அவனுக்கு அழைத்த அழைப்பிலே தெரிந்தெடுப்பிலே அவன் எதிர்கொண்ட, ஆபிரகாம் எதிர்கொண்ட சவால்களை நான் உங்களோடு நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தேன். டெஸ்ட் ஆஃப் செப்பரேஷன், டெஸ்ட் ஆஃப் ஃபேமைன், டெஸ்ட் ஆஃப் குவாரலிங், டெஸ்ட் ஆஃப் பொசஷன் என்று 4 பகுதிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். டெஸ்ட் ஆஃப் பேரன்னஸ், குழந்தையின்மை, பிரித்தெடுத்தல், பஞ்சம், வாக்குவாதம், சொத்து அல்லது உடைமைகள், இதை குறித்த சிந்தனை, இவைகளை குறித்த சவால்கள் வாழ்க்கையிலே வந்தது. எது பெரியது, எது தேவையானது, எது இன்றியமையாதது, எது அவசியமானது என்கிற கேள்வி எல்லாம்
எழுப்பப்படுகின்ற வேளையிலே விசுவாச வாழ்க்கையிலே ஆபிரகாம் இவைகளை தெரிந்தெடுப்பு செய்தார். How he chose between the worldly thing and spiritual thing. உலகத்தை சார்ந்தா அல்லது ஆவிக்குரிய பண்புகளை சார்ந்து தெரிந்தெடுப்பு செய்தாரா என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே அவர் ஆவிக்குரிய நிலையிலே தெரிந்தெடுப்புகளை செய்ததையும் சில பல வேளைகளிலே நாம் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை அதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களிலே அவர் உலக பிரகாரமாக எடுத்த தீர்மானங்கள் அல்லது முடிவுகள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் இவைகளையும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. விசுவாச வாழ்க்கையிலே அவன் எவ்வாறு முன்னேறி சென்றான் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 14 அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 18 வசனம் துவங்கி 24 வசனம் அடங்கிய பகுதிகளிலே நாம் இதை குறித்து சிந்திக்கிறோம். நீதிமானின் மீட்பும் தெய்வீக சந்திப்பும் தெய்வீக சந்திப்பை அங்கு பார்க்கிறோம். இன்டர்வென்ஷன் யாரை அவன் சந்திக்கிறான்? 18 வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று சொல்லி அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். மெல்கிசேதேக்கோடு ஒரு சந்திப்பு. இந்த மெல்கிசேதேக்கு என்பவன் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மெல்கிசேதேக்கு என்பதை குறித்து அவன் யார் என்பதை குறித்து எபிரேய ஆக்கியோன் 10 அதிகாரத்திலே நமக்கு மிக தெளிவாக அவர் அங்கு விளக்குவதை பார்க்க முடிகிறது. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே அவர் ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அங்கு முன் அவர் நமக்கு விளக்கி காட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவராக அவர் இருந்தார் என்பதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம் இல்லையா. மன்னிக்கும், எபிரேயர் 7 அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு 1 வசனம், எபிரேயர் 7:1, இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை உரியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகி மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் என்று இவனை குறித்து சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மெல்கிசேதேக்கு என்பவன் யார்? துவக்கமும் முடிவும் இல்லாதவன். He doesn't have a genealogy. அவனை குறித்து முன்னோர் பட்டியலோ அதை குறித்து அவன் யாருடைய குமாரன் என்றோ நமக்கு சொல்லப்படவில்லை. இவன் யார்? இவன் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்ற அர்த்தத்தை கொள்ளுகின்ற பெயரை உடையவன். இவன் யார்? இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராக இருக்கிறார். இந்த 3 முக்கியமான குறிப்புகள் இவரை குறித்து சொல்லப்படுகிறது. மெல்கிசேதேக்கு அவன் ஆசாரியனாக இருந்தான். சாலேமின் ராஜா என்பது பின் நாட்களிலே எருசலேமை குறிக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, மெல்கிசேதேக்கினுடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இங்கு காணப்படுகிறது. வெற்றி பெற்று வருகிறான். தன்னுடைய சகோதரனுடைய குமாரனை மீட்டு வருகிறான். மீட்டு வந்த ஆபிரகாமை இவன் எதிர்கொண்டு போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எதிர்கொண்டு சென்று அவனை ஆசீர்வதித்தான். 19 வசனத்திலே 14 அதிகாரம் ஆதியாகமம் 14:19 இப்படி வாசிக்கிறோம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவனை வாசிக்கிறான். உன்னதமான தேவனின் ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இரண்டையும் அவனுக்கு கொடுக்கிறான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் நமக்கு சுட்டி காட்டுவது என்ன? வரப்போகிற மேசியாவை, வரப்போகிற ஆண்டவரை முன்குறிக்கிறது. அதை ஆபிரகாமுக்கு அவர் உணர்த்துகிறார். வரப்போகிறவர் மேசியா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆசாரியத்துவத்தை உடையவராகவும் இருக்கிறார். இரண்டு கருத்துக்களையும் அங்கு குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, மேசியா என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இரண்டு பேர் அந்த நாட்களிலே அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். ஒருவர் அரசர் அபிஷேகம் பண்ணப்படுவது வழக்கம். ஆசாரியத்துவத்தை உடையவர்களும் அபிஷேகம் பண்ணப்படுவது வழக்கம். இவர் யார்? இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வரப்போகிறவர் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாருக்கு ஒப்பானவராக இருக்கிறார்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருகிறவராய் இருக்கிறார். மெல்கிசேதேக்கு என்பவன் அவன் ஆசாரியத்துவத்தை உடையவனாக அவன் அரசராக இருந்தான் என்று சொல்லியும் பார்க்கிறோம். நீதியின் ராஜா, அவன் சமாதானத்தின் ராஜா என்று சொல்லி அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரும் நீதியின் ராஜாவாக சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். வரப்போகிறவர் அப்படிப்பட்டவர் என்பதை அது நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர்
எப்படிப்பட்டவராக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவரை குறித்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறதா? எதிர்நோக்கு உடையவர்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? வரப்போகிற ஆண்டவர், வந்த ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கிறதா? இங்கு ஒரு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனை சந்திக்கின்ற பாக்கியத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்கிறது? ஆண்டவரோடு நாம் உள்ள உறவிலே அவருடைய சந்திப்பிலே நிலை நிற்கிறோமா? அவருடைய நீதியை, சமாதானத்தை விரும்புகிறோமா? அவருடைய சமாதானத்தின் தாக்கம் அல்லது சமாதானத்தினுடைய வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடுகிறோமா? அவைகளை சார்ந்து கொள்கிறோமா என்பது இன்றைக்கு நம் முன் எழுகின்ற கேள்வியாக இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அவன் ஆசீர்வதிக்கின்றான் ஆபிரகாமை. எப்படி ஆசீர்வதிக்கிறான்? 19வது வசனத்தை மறுபடியும் சிந்திக்கலாம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய என்று சொல்லவில்லை, உடையவராகிய சொந்தக்காரராகிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்லது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் உடையவர் என்கிற சிந்தை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் உடையவர், எல்லாம் அவருடையது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது என்றல்ல, ஆண்டவரே அனைத்தையும் உடையவராக இருக்கிறார். அதை நான் எவ்வளவு ஆண்டவர் நான் ஆண்டவருக்குரியதை எவ்வளவு எனக்கென்று வைத்திருக்கிறேன் என்கிற கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழுப்பி பார்க்க வேண்டும். இங்கு ஆபிரகாமை அப்படி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 20வது வசனத்திலே, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தசம பாகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிராம் தசம பாகத்தை குறித்த கட்டளை பின்னாலே மோசேயின் காலத்திலே வருகிறது. ஆனால் ஆபிரகாம் விசுவாச வீரராய் அதை முன்னெடுத்து செல்லுகிறார், முன்னரே நடப்பித்து காட்டுகிறார், எல்லாவற்றிலும் தசவ பாகம் செலுத்துகிறான். இன்னைக்கு நமக்கு தெரிந்த திருச்சபையில இந்த தசவ பாகத்தை குறித்து யாரும் பேசுறதும் இல்லை, யாரும் சொல்றதும் இல்லை, யாரும் அது குறித்து நம்ம சிந்தையுடைய உள்ளாக இருக்கிறது இல்லை. தசவ பாகம் என்பது 1/10 பகுதியை ஆண்டவருக்கென்று பிரித்து வைத்து விடுவது. எந்த வருமானம் வந்தாலும் சரிதான், எல்லா வருமானத்திலையும் 1/10 என்ன செய்யணும், ஆண்டவருக்குன்னு எடுத்து வைக்கிறது, ஆண்டவருக்கென்று எடுத்து கொடுப்பது. இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? நிறைய பேர் அது செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த 1ஆம் தேதி அவங்க சம்பளம் வாங்கின உடனே அதில் 1/10 ஆண்டவருக்கென்று பிரித்து எடுத்து, இது ஒரு நல்ல ஒரு பழக்கம். நீங்கள் ஆண்டவருக்குன்னு அதை எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறாரு, ஒரே ஒரு இடத்துல தான் சொல்கிறார், என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தரை நீ சோதிக்காதன்னு சொல்கிறாரு. ஆனால் சோதித்து பார்க்குற ஒரே ஒரு விஷயத்தில், எந்த விஷயத்தில், இந்த தசவ பாகத்தை ஆண்டுடைய ஆலயத்தில் நீ கொண்டு வந்து செலுத்து, அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன் தேவன் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பாரோ என்பதை அதனால் என்னை சோதித்து பாருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலேயே நம்ம தசவ பாகத்தை கொடுக்கிறோமா? தசவ பாகத்தை குறித்து நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்துக்கு கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா, இப்படியெல்லாம் கேள்வி நம்முடைய உள்ளத்துல இருக்கலாம். ஒருவேளை கொடுக்கறது குறித்து நமக்கு பல்வேறு கோட்பாடுகளை உடையவர்களாக இருக்கிறான். ஆனால் இங்கு ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிடத்திலே அவன் தசவாகம் கொடுக்குறான். நீங்கள் எப்படி ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆழமாக சொத்தி இதை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவன் லேவி ஆபிரகாமுடைய மடியில் இருந்தான், லேவி பிறக்கவே இல்லை. லேவியினுடைய பாட்டனாக இருக்கிற ஆபிரகாம் தசவாகம் செலுத்தினதுனால லேவியும் தசவாகம் செலுத்தினான் என்கிற ஒரு ஆழமான கருத்தை சத்தியத்தை அங்கே அவர் எடுத்து கூறுவார். எப்படி ஆக்கியவன் அவன் ஆசாரியன் வந்து தசமம் வாங்குறது தான் அவனுடைய பழக்கம். ஆனால் அவனே அவனுடைய பாட்டனாகி ஆபிரகாமின் வழியாக மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு தசமவாகத்தை செலுத்தினான் என்பதை அங்கு வலியுறுத்துவார். அப்படி என்றால் அவர் மேலானவர். யார் மேலானவர்? ஆண்டவர் மேலானவர். மேலான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். விசுவாச வாழ்க்கை என்பது நான் எவ்வளவு வைத்துக் கொள்கிறேன் என்பது அல்ல, நான் ஆண்டவருக்காக எவ்வளவு விட்டு கொடுக்கிறேன், எவ்வளவை நான் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவருக்குரியது எனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அதை நான் ஆண்டவருக்கென்று முழுவதுமாக நான் தந்து விடுகிறேன் என்பதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது என்பதை ஆபிரகாமுடைய செயல் நமக்கு விளக்குகிறது.
இந்த தசமபாகம்னு சொன்ன உடனே நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையில் ஆலய ஆராதனை நடக்கிறது இல்லை. ஆனாலும் ஆலயத்தின் தேவைகள் ஆண்டவர் எப்படியாவது சந்தித்து கொண்டிருக்கிறார். அநேக மக்கள் கொடுத்து வருகிறார்கள். நீங்களும் உங்கள் ஆலயத்திற்கென்று உங்கள் தசமபாகங்களை எடுத்து நீங்கள் ஆலயத்தின் பண்டக சாலையில் கொண்டு போய் சேர்க்க நான் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நான் அதில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறார். எவ்வளவு நான் செய்கிறேன்ங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். அவைகளை கடைபிடிப்பது நல்லது. கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். சோதோமின் ராஜா 21 வசனத்திலே, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். இப்ப அடுத்த சோதனை வருது ஆபிரகாமுக்கு. என்ன சோதனை? அவன் சொல்றான், சோதோமின் ராஜா, he has every rights to take everything that he has overcome with. எதிரிகளை சத்துருக்களை அவன் தோற்கடித்து அவன் போரிலே வென்று பொருட்களை எல்லாம் இப்ப கொண்டு வரான், ஜனங்களை கொண்டு வரான். இப்ப சோதோமின் ராஜா சொல்றாரு, you have a rights, you can claim it. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. இந்த வெற்றி கொண்டு வருகின்ற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உனக்கு உரிமை இருக்கு. அதனால சொல்றான், அதான் போர் தர்மம். யுத்தத்தின் தர்மம் என்னவென்றால் வெற்றி பெற்றவனுக்கு தான் அனைத்தும் சொந்தம். அவன் கேட்கிறான், ஜனங்கள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, பொருளை பூரா நீ எடுத்துக்கோ. இல்லை நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளோவுக்கு எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துக்கிடலாங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் சமாரிட்டன் பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வெளிநாட்டிலேருந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தவங்க. அமெரிக்க தேசத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் அவங்க சர்ச்சை ஒவ்வொரு திருச்சபையிலும் சர்ச்சஸில் அவங்க இந்த கிறிஸ்மஸை வந்து ஏழை பிள்ளைகளும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்களுக்காக அவங்க சேமிப்பிலிருந்து பொருட்களெல்லாம் வாங்கி ஒரு நாளை குறித்து அந்த நாளில் கொண்டு வந்து திருச்சபையில் கொண்டு வந்து படைச்சிருவாங்க. அவங்க ஊரில் அந்த ஷூ பாக்ஸ் நல்ல பெரிய பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் வச்சு அவங்க கொண்டு வந்து அங்கே படைப்பாங்க. அதை படைத்த உடனே அதை இன்னொரு ஒரு இயக்கம், ஒரு ஆர்கனைசேஷன் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை அழகாக பேக் பண்ணி அதை என்ன செய்கிறாங்கன்னா, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், இந்தியா போன்ற மூன்றாம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நாடுகளுக்கு, வளர்ந்து வருகிற நாடுகளுக்கு அவங்களை அனுப்புகிறாங்க. இதை அனுப்பி அங்கே இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு இதை கொடுப்பதற்காக, ஏனென்றால் அவர்களும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அதை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அதை அனுப்புகிறாங்க. அதை நிறைய இயக்கங்கள் அதை வாங்கி குறிப்பாக கேம்பஸ் குறிசை அவங்க வந்து ஒரு பெரிய ஊழியமாகவே எடுத்து அதை செய்கிறாங்க. இதை ஆரம்பத்தில் இந்த ஊழிய இதை கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸை சுற்றி ஒரு சின்ன டேப் வச்சு சுற்றிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த டேப்பை மட்டும் உடைச்சிடாதீங்க, ஏன்னா அதை உடச்சிட்டிங்கன்னா தட் பிரேக் த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த ஊழியக்காரரோடு நான் பின்னால் ஒரு நாளாக பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் நிறைய ரூல்ஸாக சொன்னீங்களே, எதுக்கு இப்படிலாம் ரூல்ஸ் சொல்கிறீங்க? அவர் சொன்னார், நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், ஏன் இதை சொல்கிறோம்னா அதெல்லாம் செய்கிறதுனால தான் சொல்கிறோம். அவங்க வாங்கிட்டு போகிறவங்க எல்லாரும் அந்த பாக்ஸை பூரா உடைச்சி அதில் இருக்கிறலாம் இல்லைனாலும் அது பிள்ளைகளுக்கு இருக்கிறது, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை, ஃபாரின்லேருந்து வருதுல்ல, இல்லை முந்தி சொல்லுவாங்கள்ல, கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்று அப்படி, அது மாதிரி அது வந்துருச்சுனோடனே அதில் ஒரு மோகம், அது அழிந்து போகுன்ற ஒரு பொருளே இன்றைக்கி மனிதனுக்கு இருக்கிற ஒரு மோகம். அதில் அது என்ன வறந்துட்டு போகுது, அந்த பிள்ளைங்க யூஸ் பண்ணிட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இல்லை ஒரு சாதாரண பொருள், அதை இன்றைக்கி உலகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, பொருளுக்கு கொடுக்குற மரியாதை மதிப்பு மனிதனுக்கு கொடுப்பதே இல்லை, அநேக வரை இல்லை. இன்னொரு கொடுமை என்னென்னா, ஆண்டவருக்கே கொடுக்கறது இல்லை. பொருளுக்கு கொடுக்குற மதிப்பு நம்ம ஆண்டவருக்கு கூட கொடுக்கறது இல்லை. இல்லை நம்ம சொல்லுவோம், இல்லை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாம் கரெக்டு தான். பொருள்னு வந்துடுச்சுன்னா நம்ம எதுக்கு கொடுக்குறோம் முக்கியத்துவம்? இங்கே ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு சோதனை வருது, பொருளா ஆண்டவரா? ரொம்ப தெளிவாக இருந்தார் ஆபிரகாம், ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிற பதிலை பாருங்களேன், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 22 வசனம், அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆண்டவரை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். உன்ட கை நீட்டலை, ஆண்டவன்ட்ட கையை உயர்த்துறேன்னு சொல்கிறார். அவர் யார்?
வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நீ என்னை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும், ஒரு அற்பமான காரியம் அது, வார் இப்போ ஒரு பாதரட்சியின் வாரை ஆகிலும் இடத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்வதில்லை. இல்லை நம்ம சொல்லுவோம் எல்லாம் என்னதுதான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், மூணு கொள்கையுடைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. தெர் ஆர் த்ரீ கைண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் பீப்புள் ஹாவ் இன் தியர் லைஃப். மூணு வகையான கொள்கையுடைய மனிதர்கள் இருக்கிறாங்க. என்ன கொள்கை? முதலாவது கொள்கை, என்னுடையது என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. வாட் பிலாங்ஸ் டு மீ இஸ் மைன், வாட் இஸ் யுவர்ஸ் ஆல்சோ மைன். உனக்குரியது எனக்குரியது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸை நம்மகிட்ட கேட்காமலே எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்க. நான் கல்லூரியில் படித்த நேரத்தில் அப்படி தான் இருக்கும். நான் காலையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன்னா என்னுடைய சோப்பு இருக்காது. என்னடா சோப்பை கணக்கு பார்த்தா அங்கே ரூம்மேட் வந்திருக்கான், அவன் யார்ட்டு கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு போவான், எடுத்துகிட்டு போவான், என்ன எடுத்துக்கிடுவோம், அதெல்லாம் எடுத்து. அவங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி என்னென்னா அடுத்தவங்க கூட நமக்குள்ளே தான். இது ஒரு வகையான எண்ணம். இரண்டாவது வகையான மக்கள், வாட் இஸ் மைன் இஸ் மைன் அண்ட் யுவர்ஸ் இஸ் யுவர்ஸ். எனக்குரியது எனக்குரியது தான், உனக்குரியது உங்குரியது, உங்குரியது நான் எடுக்க மாட்டேன், என் குரியது எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய மனிதர்கள். நான் ரொம்ப நாளாக அந்த ஸ்லாட்டில் தான் இருந்தேன். எனதுன்னு எடுத்தால் எனக்கு ரொம்ப கோவம் வரும், என்ன கேட்காம எடுத்துட்டு ரொம்ப கோவம் வரும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம வாழ்க்கிறோம். மூணாவது ஸ்லாட் இருக்காங்க. என்ன ஸ்லாட் அப்படின்னா, எனக்குரியதும் உனக்கே உரியது, வாட் இஸ் மைன் ஆல்சோ யுவர்ஸ். இது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி நம்ம என்றது. எனக்குரியதும் உனக்குரியதான் வச்சுக்கோ நம்ம. ஏன்னா நான் சொன்னேன்ல, பொருளுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் மனித உறவுகளுக்கு கொடுப்பதில்லை. இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி இதை நம்ம உண்மையிலே யோசிச்சிருந்தோம்னா நிறைய சொத்து பிரச்சனையும் இன்றைக்கி வந்திருக்காது. நம்ம உலகத்தில் பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். குடும்பத்தில் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிக்குள்ளுக்குள்ளாக இல்லை, நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு அடி நிலத்தில் தான் உலகமே அடங்கியிருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இல்லை அந்த ஒரு அடி கூட நம்ம கொண்டு போக முடியாது இந்த உலகத்தில்ங்கிற எண்ணம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனால் ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக இருந்தார், என்னை ஆசீர்வதிப்பவர் கர்த்தர் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆசீர்வாதத்தின் ஆதாரம் ஆண்டவரே என்பதை அவன் அறிந்திருந்தான். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எதில் இருக்குது? நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம மற்றவங்களை சார்ந்தே தான் இருக்கோம். அவங்க தான், அவங்களால தான் எனக்கு இது நடந்துச்சு, அவங்களால தான் எனக்கு ஒன்று கெட்டது நடந்துச்சு, அவங்களால தான் நல்லது நடந்துச்சு, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அதான் விசுவாச ஜீவியத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? விசுவாச வாழ்க்கை என்பது ஆண்டவரை மட்டுமே சார்ந்து இருக்கும். அது சொல்லும், ஆண்டவர் தான் ஆதாரம் என் ஆசீர்வாதத்துக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நான் ஆண்டவரை சார்ந்திருப்பதினால் என் வாழ்க்கையில் இவைகளை எல்லாம் மேற்கொள்வேன் என்கிற சிந்தனை அல்லது ஆழமான நம்பிக்கை அங்கு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அவன் சொன்னா, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நீ யாரை நீட்டி உயர்த்துறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பெற்றுக்கொள்ளும் பொழுது எதை நோக்கி நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? விசுவாச ஜீவியத்திலே யாரை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரம் எல்லாம் ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்து அதை நான் ஆழமாக விசுவாசித்து வாழ்கிறேனா, அல்லது சூழ்நிலைகளை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறேனா, அல்லது வாய்ப்புகளை எனதாக்கி கொள்வதற்கு நான் துடித்துக் கொண்டிருக்கிறேனா? வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது? இந்த வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் ரொம்ப குறுகியது என்பதை இன்னைக்கு நமக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ரொம்ப குறுகினது. நான் இன்னைக்கு சமீபத்தில் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். கொஞ்சம் படித்தோம்னா வெளியூருக்கு வேலைக்கு போகிறோம், இன்னும் அதிகமாக படித்தா வெளிநாட்டுக்கே வேலைக்கு போயிடுறோம். ஆனால் ஒரு வைரஸ் எல்லாத்தையும் திருப்பி ஊருக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி பார்த்தா யாருக்காவது முடியுதா? எல்லாம் ஊருக்கு ஓடி வரும், ஐயோ நம்ம ஊருக்கு போயிடுவோம் சொல்லி. இல்லை நிலையற்ற வாழ்க்கை அதுதான் நமக்கு சொல்லித்தருது. ஆனால் நம் மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்வதே இல்லை. பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பாதுகாப்பு இல்லை. இல்லாத பணமா? எல்லாருக்கும் இருக்குது. நல்ல பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்காங்க, உலகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. இந்த வைரஸ் தாக்குதலிலே அவர்கள் மறித்து போகிறார்கள், செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே மாற்றம் வர மாட்டேங்குது நமக்குள்ளே. நமக்குள்ளே இன்னும் எப்படி ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்து மேலே இருக்கிற பிடிப்பு, பொருளுக்கு மேலே இருக்கிற பிடிப்பு, பதவியின் மேலே இருக்கிற பிடிப்பு, இப்படி பல விதமான பிடிப்புகள் நம்மளை வச்சுக்கிட்டது, இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிருங்கிற எண்ணம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. எவ்ரி திங் வில் கோ, நிற்காது. ஏன்னா அதுக்கு தான் அடிக்கடி நான் யோசிப்பேன். ஜிம் மில்லியனுடைய வரிகளை யோசிப்பாமே, வாலிப வயசில் இறந்து போனார், ஒரு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து
அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் போயிடும், இந்த வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சு போகும், ஆண்டவருக்கென்று எதை செய்கிறாயோ அது ஒன்றை நிலைத்திருக்கும் என்று சொல்லி எழுதி வைத்து மறித்து போனார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் உடையவராகி என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற சிந்தை என்னிடத்தில் இருக்கிறதா? வானத்தையும் பூமி உடையவராகி ஆண்டவரை சார்ந்து நான் ஆதாரமாய் வாழுகிறேன் என்கிற சிந்தை இருக்கிறதா? மூணு காரியங்களை நான் மறுபடியும் சுட்டிக்காட்டி முடிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனோடு உள்ள சந்திப்பு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் சுட்டி காட்டுவது என்ன? வரப்போகிற மேசியாவை குறித்ததான ஒரு சிந்தையை, எதிர்பார்ப்பை அவனுக்கு உண்டாக்குகிறது விசுவாச வாழ்க்கை. நாமும் மேசியாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், சிந்தனையிலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். எப்படி? தசமமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலளிக்கும் விதமாக அதற்கு அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கிற விதத்திலே தசமமாக காணிக்கையை செலுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார், நன்றிதான், நான் அதற்கு எப்படி அதை திரும்ப காட்டுகிறேன் என்னுடைய செயலிலே. மூன்றாவது, உன்னதமான தேவனின் ஆதாரம், என் வாழ்வினுடைய ஆதாரமே அவர், அவருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறான். உன்னிடத்திலிருந்து நான் ஒன்றும் பெற்றுக்கொள்வதில்லை, உன்னிடத்திலிருந்து நான் ஒரு பொருளை கூட வாங்குவதில்லை, அது அற்பமான காரியமாக இருந்தாலும் சரிதான், அதை கூட நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை, நான் ஆண்டவரை நோக்கி கையெடுக்கிறேன். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை சீர் தூக்கி பார்ப்போம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்தது உண்மை என்றால், ஆண்டவர் நம்மை விசுவாச வாழ்க்கைக்கு அழைத்தது உண்மை என்றால், அவர் வழி செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் வழியிலே பயணிக்க விசுவாச ஜீவியத்திலே ஆபிரகாமை போல நாம் ஆண்டவரை நோக்கி அவரை சார்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோமா? இதை சீர்தூக்கி பார்க்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த நாட்களிலும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலாவது ஆண்டவருக்குரியவைகளை தேடி விசுவாச வாழ்க்கையிலே உறுதிப்பட்டு ஆண்டவரை சார்ந்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஆசீர்வாதத்தின் ஆதாரம் நீர் ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு என்று தருகிறவரும் நீர் சுவாமி ஆண்டவரே. இதை அறிக்கை செய்யும் விதத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மறுபடியும் வரப்போகிறீர், உன்னதமான தேவனாகி நீர் மகிமையிலே மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவேர் என்கிற சிந்தையோடு நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. மாறி வரும் சூழ்நிலைகள் எங்களுக்கு உணர்த்துகின்ற காரியம், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இதில் இருக்கிற வாழ்வு நிரந்தரமானது அல்ல என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஆனாலும் ஆண்டவரே, அநேக வேளைகளிலே நாங்கள் அதை உணராது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தயவாய் மன்னியும். எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும் உமது நாமத்தை மையப்படுத்த அருள் தாரும். உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள, எங்கள் வாழ்வின் ஆதாரமாய் உண்மையை நாங்கள் ஆண்டவரே அறிந்து அதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். துதிகன நமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதம் விலகாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தயவு செய்து நீங்கள் வீட்டிலே தரித்திருங்கள், தரித்திருங்கள், ஜபித்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆலயம் குறித்ததான அறிவிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு வந்து ஆராதித்தால் போதுமானது. அதுவரை நீங்கள் வீட்டிலே இருந்து ஜெபிக்க நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவ கிருபை ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. தசமபாக காணிக்கைகளை ஆலயத்திற்கு அனுப்பி தாருங்கள். அவைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக, ஆமென்.